நான் இங்கிலீஷில் பேசி காசு கொண்டு வருவேன் ஒரு தலைவன் சொல்லலாமா? இப்படிப்பட்ட ஒரு பால் போத்தல் தலைவனை நாம் சப்போர்ட் பண்ணலாமா? என்னடா வாப்பாது? நான் ரணில் விக்ரமசிங்கிட்ட சொன்னேன், சஜித் பிரேமதாசாவோடு போனால்தான் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவன் என்றாலும் நான் போக மாட்டேன்னு தான் நான் வந்தேன். எனவே இந்த டைம் நமக்கு டெஸ்ட் பண்ணுற டைம் இல்லை. இந்த டைம் நாங்கள் வந்து சரி அவனுக்கு கொடுத்து பார்ப்போமே, என்ன கொடுத்து பார்க்கறது, என்ன கிரிக்கெட் ஆடா விளையாடுறோம், சரி அவன் பெட் பண்ணுறான் தெரியும், கொஞ்சம் பெட்டிங் அனுப்பலன்னு சொல்கிறதுக்கு நாம் ஒரு நாட்டை கொடுக்க போகிறோம். மறுபடியும் கியூவில் நிற்கிற ஒரு நிலைமை வந்தால் நான் சொல்கிறேன், அந்த மனுஷனை நீங்கள் பிடிக்கலாம். இனி ரணில் விக்ரமசிங்கம் என்றால் இந்த கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமான முஸ்லீம் சமூகத்தினுடைய அரசியல் மாறும். உங்கள் ஊரில் இருந்து ஒரு தலைமை பிறப்பு நீங்கள் நிலை வச்சுக்கோங்க. இதான் இப்ப போராட்டம். இந்த சிறுபான்மை சமூகமான நாங்கள், எங்களுக்கு வரக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே இனவாதம் மதவாதம் இல்லாம ஒரு ஆட்சியாளராக வரவேன். இப்போது ரணில் விக்ரமசிங்கம் அவர்கள், அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மொட்டு கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த நாட்டில் 2020 கொரோனா மரணங்கள் நடந்தால் அந்த மரணங்கள் இருக்கிறதா அடக்கிறதான்னு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை இருக்கிற நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு கூறினார்கள், கொரோனா மரணங்கள் நடந்தால் அந்த மரணங்களை அடக்கிறதுக்கும் அவர்கள் விருப்பமண்டா இருக்கிறதுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய 180 மேற்பட்ட நாடுகள் அதை அங்கீகரித்தார்கள். 258 மேற்பட்ட ஜனாதாக்களை இவர்கள் எரித்தார்கள். அப்படி அநியாயக்காரர்கள் தான் இன்று இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது. அவர்கள் ரெண்டு ஜாதி அநியாயம் செய்திருக்கிறார்கள். ஒன்று, இந்த நாட்டுடைய எல்லா மக்களுக்கும் பொருளாதார ரீதியாக அநியாயம் செய்து நாங்கள் எல்லாரும் அந்த பிரச்சனைக்கு இப்போது முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த அநியாயக்காரர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது.